வெல்கம் டு டெக் குக்கீஸ். நாம் பார்க்க போகிறது டிஷ் டிவியில் ஒரு புது வசதி இருக்குது. பாக்ஸை டிவிக்கு பக்கத்தில் வைக்காமலே டிஷ் டிவி பாக்ஸை ரிமோட் மூலமாக ஆக்சஸ் பண்ணலாம். அது எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட டிஷ் எஸ்டி ப்ளஸ் செட்டாப் பாக்ஸ் இருக்கணும். அப்படி இல்லாட்டினா கூட உங்கள் செட்டாப் பாக்ஸை திருப்பி பார்த்தீங்கன்னா செட்டாப் பாக்ஸோட லாஸ்ட்டில் ஐஆர்இன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டூடியோ பின் போகிற அளவுக்கு ஒரு ஹோல் கொடுத்துருப்பாங்க, ஒரு போர்ட் இருக்கும். அந்த இது உங்கள் செட்டாப் பாக்ஸில் கண்டிப்பாக இருக்கணும். சில செட்டாப் பாக்ஸில் அந்த ஐஆர்இன் ஃபோனில் இருக்கிற மைக்ரோ யூஎஸ்பி போர்ட் மாதிரி இருக்கும். அந்த ஐஆர்இன்னுக்கு தேவையான ஐஆர் எக்ஸ்டென்ஷன் கேபிள் இது தான். மதுரையில் நீங்கள் இருந்தீங்கன்னா டவுன்ஹால் ரோட் சபரிஸ் எலக்ட்ரானிக்ஸில் இது 150 ரூபாய்க்கு கிடைக்கும். ஆன்லைனில் இது 400 ரூபா போல் வருது. ஸ்டூரியோ ஜாக்கோட வர்ற ஐஆர் கேபிள்னால் அதை கொடுத்துருவாங்க. இதோட ஒரு பக்கத்தில் 3.2 உள்ள ஸ்டூரியோ ஜாக் மாதிரி வரும். இன்னொரு பக்கம் இன்ஃப்ராரெட் ஐஆர் ரிசீவர் இருக்கும். செட்டாப் பாக்ஸில் இன்சர்ட் பண்ண வேண்டிய பின்னு இதில் பார்த்தீங்கன்னா 3.0 இருக்கும். உங்களுக்கு ஃபோனில் இருக்கிற மைக்ரோ யூஎஸ்பி மாதிரி பின் மாதிரி வந்தால் அது மாதிரியான ஐஆர் கேபிளை நீங்கள் வாங்க வேண்டியிருக்கும். இது ஐஆர் ரிசீவர். இதை உங்கள் டிவிக்கு முன்னாடி ஒட்டிக்கலாம். இப்போ செட்டாப் பாக்ஸில் அதை இன்சர்ட் பண்ணிக்கலாம். இப்போ செட்டாப் பாக்ஸுக்கு தேவையான கனெக்ஷன்ஃபுல்லாக கொடுத்தாச்சு. பவர், சிக்னல் இன், ஹெச்டிஎம்ஐ, ஐஆர் இன் எல்லாமே கொடுத்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஐஆர் ரிசீவர்லேருந்து உங்களுக்கு செட்டாப் பாக்ஸ் ரன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. செட்டாப் பாக்ஸை டிவிக்கு பின்னாடி போட்டிருக்கேன். ஐஆர் ரிசீவர் டைரெக்டாக மட்டும் இல்லாமல், அதாவது சென்டராக மட்டும் இல்லாமல், 360 டிகிரியிலேருந்து எங்கேருந்து கிளிக் பண்ணாலும் எங்கேருந்து பட்டன் அழுத்தினாலும் பிரச்சனை இல்லாமல் ரிமோட் மூலமாக அக்சஸ் பண்ண முடியுது. உங்களுக்கு இந்த செட்டாப் பாக்ஸ் மட்டும் இல்லை, ஐஆர் இன் போர்ட் உள்ள எந்த செட்டாப் பாக்ஸாக இருந்தாலும் அதுக்கு நீங்கள் ஐஆர் கேபிள் வாங்கிட்டீங்கன்னா இதே மாதிரி அக்சஸ் பண்ணிக்கலாம். இப்போ டபுள் சைட் டேப் போட்டு டிவிக்கு அடியில் ஒட்ட போகிறேன். இது மூலமாக எந்த செட்டாப் பாக்ஸும் நம்ம முன்னாடி வைக்க வேண்டியதில்லை. எல்லா ஒயரையும் தூக்கி டிவியோட பின்பக்கம் போட்டுட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்டில் கேளுங்க. எல்லாத்துக்கு மேலே டெக்கு சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.